சமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் அஸ்மத்குருசமாரம்பாம் எதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியந்தாம் அந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல்வாழி தாழ்வாதமில் குரவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறைய மென் அலர்மேல் மங்கை உரை மார்பாம் நிகரில் புகழாய் உலகம் உன்னுடைய எண்ணையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் உன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகிலபுவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே பினத விவித பூத உராதரக்ஷை கதீக்ஷேம் ஷ்ருசிரசி விதிமணி ஸ்ரீனிவாசே பம பரஸின் ஷேமுஷி பிபீமான் வேங்கடநாச்சாரிய கவிதாகேசரி வேதாந்தியவரோமே சன்னிதாஹ் திரிவேங்கடமுடையானுடைய தயை என்கிற திருக்கல்யாணகுணத்தைப் போற்றி வேதாந்த தேசுகன் அருளி செய்த ஸ்தோத்திரம்தான் தயாசதகம் என்பது இந்த தயை என்கிற திருக்கல்யாண குணத்தை ஒரு தேவியாகவே உருவகித்து அந்த தயாதேவியினுடைய ஒரு தூண்டுதலாலே தான் பகவான் எல்லா செய்கைகளையும் செய்கிறான் என்பதாக இந்த தயா சதகத்திலே பல ஸ்லோகங்களிலே அருளி செய்கிறார் எம்பெருமானுடைய அவதாரங்களுக்கெல்லாம் கூட காரணம் இந்த தயாதேவியினுடைய தூண்டுதல் தான் தாவது எம்பெருமான் இந்த உலகத்திலே அவதரிக்கிறான் என்னால் அதற்கு அவனுடைய தயைதானே காரணம் அதைத்தான் அப்படி அருளி செய்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேணும் இப்படி ஒவ்வொரு அவதாரமும் தயாதேவியினுடைய தூண்டுதலாலே தான் என்று அருளி செய்து கொண்டு வருபவர் இப்பொழுது எண்பத்தி ஏழாவது ஸ்லோகத்திலே ராமாவதாரத்திலே அவன் செய்த செயல்கள் அதிலும் முக்கியமாக அவன் சேத்து கட்டினான் அல்லவா அணை கட்டினான் அல்லவா கடலின் மீது அந்த சேத்துவை கட்டினதும் கூட தயையினுடைய காரியம் என்பதாக அருளி செய்கிறார் சேதுவை கட்டுவதற்கும் தயைக்கும் என்ன சம்பந்தம் என்று நமக்கு தோணலாம் அதற்கு விடை அந்த ஸ்லோகத்திலேயே அவர் அளிக்கிறார் ஸ்லோகத்தை நாம் பார்ப்போம் கிருபே கிருத ஜகத் கிதே கிருபண ஜந்து சிந்தாமணே

உலகுக்கெல்லாம் இவள் நன்மை புரிவோளாய் இருக்கிறாள் கிருபண ஜந்து சிந்தாமணி உலகத்திலே பாப்பத்தை செய்துவிட்டு வருந்துகின்ற ஜனங்களெல்லாம் இருக்கிறார்களே அவர்களுக்கு இவள் சிந்தாமணி சிந்தாமணி என்னால் இஷ்டத்தை எல்லாம் கொடுப்பவள் சிந்தாமணி என்று ஒரு மணியாம் நாம் என்ன போய் கேட்டாலும் அது நமக்கு வேண்டியதெல்லாம் சிந்தை நாம் சிந்திப்பதையெல்லாம் அது கொடுக்கக்கூடிய மணியாகினாலே அதற்கு சிந்தாமணி என்னே பெயர் என்றே கொள்ளலாம் அப்படி எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய சிந்தாமணியாய் இருப்பவள் ஆர் என்றால் இந்த தயாதேவிதான் அவள்தான் அதை செய்கிறாள் அவள் என்ன பண்ணினாள் என்னால் சகச்சரம் பெரிய பிராட்டியாரோடு கூடினவனான எம்பருமான் ஸ்ரீனிவாசன் அந்த எம்பெருமானை ரகுதுரீணயந்தியா ராமபிரானாக அவதரிக்கச் செய்தாள் ரகு துரீணயந்தியா என்னால் ரகுகுலத்திலே அவன் அப்படி வந்து பிறக்கும்படியாகச் செய்தாள் அது மட்டுமா அந்த ரகுகுலத்திலே வந்து அவதரித்த ராமபிரான் என்ன செய்தான் அந்த கடலிலே போய் ஒரு அணை கட்டினான் சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும் சீதா பிராட்டியை தேடிக்கொண்டு போனான் கடைசியிலே அவள் இலங்கையில் இருக்கிறாள் என்று தெரிந்தது அவளை அடைய வேண்டும் என்னால் சமுத்திரத்தை தாண்டி அக்கறைக்கு சென்றுதானே அடைய வேண்டும் சமுத்திரத்தை எப்படி தாண்டுவது அத்தனை வானரங்களும் செல்ல வேண்டுமே ஆகினாலே பகவான் என்ன செய்தான் கடலே ஒரு அணை கட்டினான் என்று எல்லாருக்கும் தெரிந்த விஷயந்தான் இதுதான் ராமசேது என்றெல்லாம் நலசேத்து என்றெல்லாம் சொல்லப்படுகிறது உயர்ந்த அந்த அணை ஆனால் அதற்கு என்ன பெருமை என்னால் அது சாஸ்திரங்களிலே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்னால் அந்த சேது என்கிறதை ஒரே ஒரு முறை ஒருத்தன் கண்ணாலே பார்த்தாலே சேவித்தாலே இவனுடைய அத்தனை பாபங்களும் போய்விடுகின்றன என்று அந்த சேது தர்சனம் என்கிறது மிக மிக ஒரு உயர்ந்த செயலாக சாஸ்திரங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்போ இதிலேந்து என்ன தெரிகிறது என்னால் உலகத்திலே இருக்கிற ஜனங்கள் அத்தனை பேரும் பாபங்களை பண்ணியிருந்தாலும் கூட அந்த பாபங்களை அனைத்தையும் போக்கிக் கொள்வதற்காக இந்த சேத்து தரிசனம் பண்ண வேணும் அல்லவா அதற்காகத்தான் இந்த சேத்துவை அவன் கட்டினான் என்ன அப்படி சொல்லுகிறான் சேத்துவில் போய் தீர்த்தமாடுதல் மிகப்பெரிய பாபங்களை செய்தவர்களெல்லாம் கூட அந்த சேத்து என்ற திருப்புல்லணை என்ற திவ்ய தேசம் அதாவது திருப்புல்லாணி என்று ஒரு திவ்ய தேசம் அங்கே தான் எம்பருமான எழுந்துள்ள இருந்துக்கிறான் அந்த இடத்துல போய் சக்கரவர்த்தி திருமகன் சயன திருக்கோலத்தில் எழுந்துள்ளிருக்கிறான் கடலை நோக்கி சரணாகதி பண்ணின ஒரு திருக்கோலத்தில் அந்த திருப்புரானி கரைக்கு சென்று அங்கே கடலில் ஒரு முறை நீராடி விட்டு ஒருத்தன் வந்து விட்டானானால் அவனுடைய அத்தனை பாபங்களும் போய்விடுகின்றன என்று சொல்லுகிறார்கள் ஆயினால் இதையெல்லாம் செய்தவன் ஆறு சக்கரவர்த்தி திருமகன் அப்போ என்ன சொல்லுகிறாருனால் இப்படி ராமபிரானாக அவனை அவதரிக்கச் செய்து ஒரே ஒரு முறை கண்ணாலே பார்த்தாலே அத்தனை பாவங்களும் தொலையக்கூடியதாயிருக்கக்கூடிய ஒரு அணையை என்றோ அவனை கொண்டு நீ கட்டினாய் என்று சொல்லுகிறார் தயாதேவியை பார்த்து இங்கே இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறார் சரி பதிகி சகதவே கணாது ஒரே ஒரு முறை கண்ணாலே பார்க்கிறபடியினாலே தக்கணாது அந்த ஒரு க்ஷணத்திலேயே என்ன ஆகிவிடுகிறது பிரகுஷ்ட பகுபாத க பிரசமகே மிக மிக பெரிய பாபங்களெல்லாம் கூட அப்படியே ஒழிந்து போய்விடுகிறது அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த சேதுவானது அந்த கடலிலே கட்டப்பட்டது அந்த ச சேதுனா வியபஜதா அந்த கடலானது இந்த கடல் அணையாலே அது அப்படி பிரிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார் அந்த இடத்துல கடல் அணை என்றால் பிரிக்கிறதோ இல்லையோ அது அதை சொல்லுகிறார் ஆகா இப்போ சேதுவானது ராமபிரானாலே கட்டப்பட்டது எதற்காக ஒரே முறை ஒரு முறை அந்த சேத்துவை பார்த்தாலும் அத்தனை பேருடைய பாபங்களும் தொலைய வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட காரியத்தை ராமபிரான் செய்ததற்கு என்ன காரணம் என்னால் தயாதேவியினுடைய தூண்டுதல் தான் காரணம் தயை குணம் தயையினாலே தான் ராமபிரான் இதை செய்தான் ஆயினாலே உன்னாலே என்றோ இப்படிப்பட்ட காரியம் செய்யப்பட்டது கடலிலே ராமபிரான் அணை கட்டியதும் கூட தயாதேவியே உன்னாலே அன்றோ என்று இந்த ஸ்லோகத்திலே இப்படி ராமாவதாரத்திற்குரிய ஒரு முக்கிய செயலை சொல்லி அதுவும் கூட தான் என்று தெரிவித்தார் அதற்கு அடுத்தபடியாக அவதாரம் இந்த அவதாரங்களிலே சில அவதாரங்கள் இப்போ பலராம அவதாரம் போன்ற அவதாரங்களெல்லாம் பகவானுடைய பூர்ணாவதாரங்களாக பரசுராம அவதாரம் என்கிறது அது அவதாரம் என்று சொல்லுவார்கள் அதாவது ஒரு மனிதனுடைய உடலிலே அதாவது இந்த உலகத்திலேயே பிறந்திருக்கிற ஒருவனுடைய உடலிலே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நிறைவேற்றுவதற்காக ஆவேசித்து அந்த காரியம் முடிந்த உடனே அந்த உடலிலிருந்து வெளியிலே சென்று விடுவது அப்படிப்பட்ட அவதாரம் அவதாரம் அது பரசுராம அவதாரம் இந்த பலராம அவதாரம் என்கிறது அம்சாவதாரம் பகவானுடைய ஒரு அம்சம் அதில் இருக்கிறது என்கிற இது இது அம்சாவதாரம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இந்த பலராமனை பற்றி சொல்கிற பொழுது அவரை சரித்திரம் சற்று விசித்திரமாக சொல்லப்படுகிறது என்ன சொல்லப்படுகிறது அவர் எப்பொழுதும் மதுபானம் பண்ணி இருப்பாராம் அதனால் அவர் கொஞ்சம் தடமாட்டத்தோடு தான் இருப்பார் அவர் நிலையாக இருக்க மாட்டார் என்றெல்லாம் கூட பலராமரை பற்றி குறையெல்லாம் சொல்லுவதுண்டு ஆனால் இப்பொழுது இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசகன் இந்த எண்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்றால் அப்படி அவன் மதுபானம் பண்ணி இருந்ததும் கூட தயாதேவியே உன்னுடைய தூண்டுதலாலே என்று சொல்லுகிறார் இது எப்படி என்று ஒரு ஸ்லோகத்திலே மிக அழகாக வர்ணிக்கிறார் நாம் அதை பார்ப்போம் கிருபாபர்வதயா பிருஷிரீஷித்து கிரீடித்தம் இதமித்தம் அர்த்தாபியம் மதச்சல பரிச்சுத பிரணத துஷ்கிருத பிரேட்சிதைஹி ஹத பிரபல தானவைஹி ஹலதரசேலாசத்தைஹி ஹலதரன் என்னால் பலராமன் ஹலம் என்கிறது கலப்பை என்கிற ஆயு ஒரு ஆயுதத்தை சொல்லுகிறது கலப்பை என்கிறது பூமியை உழுவதற்கு காரணமாக கொள்வது அதுவா ஆனால் அது ஒரு ஆயுதமாகவும் சொல்லப்படுகிறது அவன் ஹலதரஹா அவனுடைய ஹேலா ஆசதைஹி பலவிதமான திருவிளையாடல்கள் அவன் என்ன பண்ணினான் அந்த பலவிதமான திருவிடையாளர்களினால் அந்த திருவிடையாளர்களே ஒன்று என்ன பண்ணினான்னா மதச்சல பரிச்சுத பிரணத துஷ்கிரு தப்ரேக்ஷிதைஹி என்ன செய்தான்னால் அவன் சில காரியங்கள் மதிமயக்கம் கொண்டு அதாவது அந்த மது பருகுதல் என்கிற காரியத்தை செய்தபடியினாலே எப்பொழுதும் அவர் மயக்கத்திலேயே இருப்பார்னு சொன்னார் அப்படிப்பட்ட மயக்கத்தின் காரணமாக அவர் சில காரியங்களை செய்தார் என்று சொன்னால் அதுவும் கூட என்ன தெரியுமோ நம்மையெல்லாம் காப்பதற்காகத்தான் நம்மை காப்பதற்காகத்தான் அவர் அப்படிப்பட்ட விளையாட்டுகளையும் செய்தார் அதாவது ம மதுவை பருகி மயங்கி இருக்கிறவனுக்கு சில விஷயங்கள் கண்ணுக்கு தெரியவே தெரியாது அவன் ஏதோ மயக்கத்தில் இருக்கார் எல்லாம் அவனுக்கு சரியாக தெரியாது என்று சொல்லுவது உண்டு பலராமனும் அப்படித்தான் என்ன அவனுக்குன்னு கேட்டால் அடியவர்கள் பண்ணக்கூடிய குற்றங்கள் எல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாதான் எப்பொழுதும் அவர் மதுபான மய மத்தராக இருக்கிறபடியினாலே அடியோர்களுடைய குற்றங்களே தெரிவதில்லை அதனால்தான் நீங்கள் மகாபாரதத்தில் எடுத்து பார்ப்பீர்களானால் மிகவும் குற்றங்கள் பல புரிந்தவனான துரியோதனிடத்திலும் அன்பை செலுத்தினார் இந்த பலராமன் என்று பார்க்கிறோம் அவனிடத்தில் இருக்கிற குற்றம் இவருடைய கண்ணுக்கு புலப்படவே இல்லை ஆக அடியவர்கள் செய்த குற்றம் கண்ணுக்கு புலப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் இப்படிப்பட்ட காரியத்தை அதாவது மதுபானத்தை பண்ணினான் என்று கூட நாம் கொள்ளலாம் என்பது போல இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் அருள் செய்கிறார் ஆனால் மிக கொடியவனாய் உலகத்தை துன்புறுத்தி கொண்டிருந்த பிரலம்பாசுரன் என்று ஒரு அசுரன் அவனையும் கூட வதம் செய்து விட்டார் இந்த பலராமன் ஆக அதுவும் கூட எத்தாலே என்னால் இந்த தயாதேவியினுடைய தூண்டுதலாலே தான் என்று இதையெல்லாம் நான் நினைத்து பார்க்கிற பொழுது அவன் பண்ணின அத்தனை காரியமும் எத்தனை எதனாலேன்னு கேட்டா பாருங்கள் ஹத பிரபல தானவைஹி மிகவும் மிக்க அசுரனான அந்த பிரலம்பாசுரன் என்றவனை கொன்றான் அதே சமயத்தில் தன்னை வழிபடுபவர்கள் அவர்கள் செய்த குற்றங்களை எல்லாம் தன்னை போற்றுபவர்கள் த அவர்கள் செய்த குற்றங்களை எல்லாம் காணா கண்ணிட்டு இருந்து விடுகிறான் காணா கண்ணிட்டு இருத்தல்னா கண்டுகொள்ளாமல் இருத்தல் என்று சொல்லுகிறோமே அதுதான் ஆ இதெல்லாம் எத்தாலேன்னு கேட்டால் எல்லாம் இந்த மது என்கிறத பரிகணப்படியினாலே ஏற்பட்ட மயக்கத்தினாலே பலராமன் செய்த காரியம் இப்படிப்பட்ட பலராமன் செய்த நூற்றுக்கணக்கான லீலைகள் அந்த லீலைகளெல்லாம் எத்தாலேன்னு கேட்டால் எல்லாம் இந்த தயாதேவியினுடைய ஒரு காரியத்தாலே தான் அதாவது அதுவும் கூட தயை என்கிற அதாவது பரசுராமனாக அவதரித்து எப்படி அந்த அரசர்களை அழித்தது கோபத்தினாலே என்று சொன்னால் அதுவும் தயைதான் என்று சொன்னோமோ அதுபோல இங்கே பலராமனாக அவதரித்து அதாவது அம்சாவதாரமாக அப்படி அவதரித்து அந்த அவதாரத்தில் அவன் மதுபானம் பண்ணி சில லீலைகளை எல்லாம் பண்ணினான் என்று சொன்னாலும் அதுவும் கூட அடியவர்களுடைய நன்மைக்காக அவன் பண்ணின காரியமே தவிர வேறில்லை ஆகா அவர் எப்படிப்பட்ட காரியத்தை பகவான் செய்தாலும் எல்லாம் கூட அடியவர்களுடைய நன்மைக்காகத்தான் அவன் செய்கிறான் என்கிற காரணத்தினாலே இது இப்படி சொல்லப்படுகிறது ஆக பலராம அவதாரமும் கூட அடியவர்களுக்காக செய்யப்பட்ட அவதாரம் அதுவும் கூட இந்த தயாதேவினுடைய ஒரு புருஷகாரத்தாலே அவளுடைய தூண்டுதலாலே தான் என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார் இன்னும் ஸ்லோகங்கள் தொடர்கின்றன தொடர்ந்து அறிவிப்போம் ஸ்ரீயாந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடனிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீமது சுந்தரஜாமா திருமுனிமான் சவாசினி சர்வலோகிவாசாய்நிவாசாய மங்களம் हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ